ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து சிக்கன் சுக்கா பண்ணலான் இருக்கேன். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் ஒரு அரை கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன தக்காளியாக. பெருசுனா நீங்கள் ஒன்றே போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொடி பார்த்திங்கன்னா, இது வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருப்போம் அந்த பொடி, அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகு தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு நம்ம அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். ஏதாவது நான் இன்க்ரீடியன்ஸ் போடலாட்டினா பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக போட்டிருந்தேனாலும் பட்டை போட்டு வதக்கி விட்டுக்குருவோம். ஆயில் காஞ்சதும் அந்த பட்டையை போட்டுட்டு அதை நல்லா வணங்கினோடனே வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது நல்லா ரெட்டிஷாக ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஆனால் சிக்கன் சுக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த சிக்கனை எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த சிக்கனில் உள்ள தண்ணி விட்டு வேகும், அதுவே வேகட்டும். நீங்கள் எதுவும் தண்ணி ஊற்றிடாதீங்க, அது நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. அதை ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வச்சுட்டு எடுத்துருங்க மூடியை. நம்ம கட் பண்ணி வச்சோம்ல தக்காளி, அதை ரெண்டு தக்காளியை நல்லா போட்டு வதக்கிடுங்க. நீங்கள் பெரிய தக்காளினால் ஒன்றே போடலாம். நான் சின்ன தக்காளினால் ரெண்டு போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டு திரும்பியும் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி வதங்கி வரட்டும், அப்படியே முழுசு முழுசாக கிடக்கும். அதனால் அதை வதங்கி வரட்டும். திரும்ப எடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்டில், ரெண்டு மூணு செகண்டில் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அது வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. அந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு தனித்தனியாக வரணும். அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த பொடியெல்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணிட்டு வாங்க. அடியில் பிடிக்க விடாமல் இந்த மாதிரி இருக்கும். நல்லா கிண்டி கிண்டி விட்டு பரட்டி பரட்டி கிண்டுங்க. கரெக்டான டைம் வேக விடுங்க. சிக்கன் எல்லாம் லப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா அந்த எண்ணெயிலே இப்படி வதங்கி எண்ணெய் மேலே தெரியணும். அதுதான் சிக்கன் சுக்கா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.